ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் லீக் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நிறைய பேர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், ஸோ கிரிக்கெட்டில் நான் பெரிய ஆளாக இருக்கணும். அதுக்கு பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா லீக்ஸ். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் லீக் இருக்கும், சென்னையிலையும் லீக்ஸ் இருக்குது. ஸோ இதுலலாம் எப்படி போய் ஒரு டீமுக்கு ஆடுறது, ஸோ என்ன பண்ணால் இந்த டீம்ஸ்லலாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கரெக்டான இது தெரியறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒரு ராங்கான டிசிஷன் எடுத்துகிட்டு, ஸோ ஒரு தப்பான டீமில் போயிட்டு ரொம்ப நாள் உட்காந்துருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. ஸோ நிறைய பேருக்கு நல்ல டேலண்ட் இருக்கும், ஸோ எப்படி நான் போய் ஒரு லீக் அப்ரோச் பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஸோ நான் என்ன சின்ன ஒரு சின்ன சிம்பிள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் திங், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லீக் ஆடணுன்னா, ஸோ அந்த 50 ஓவர் கேம்ஸுக்கான குவாலிட்டியை ஃபஸ்ட்டு வளர்த்துக்குங்க. ஸோ நிறைய டைம்ஸ் நெட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், லாட் ஆஃப் கேம்ஸ் ஆடுங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லீக் டீமில் போயிட்டு கரெக்டாக பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் உங்ககிட்டே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்குங்க, நீங்கள் ரெடியா, ரெடி டு ப்ளே ஃபார் அ லீகா, நான் எவ்வளோ கமிட்டடாக இருக்கேன் ஒரு லீக் ஆடுறதுக்கு, ஸோ என்னால் வந்துட்டு இதுக்காக டெடிக்கேட்டடாக இருக்க முடியுமாங்கிற ஒரு க்வெஸ்சன் பாருங்க. ஏன்னா லீக் வந்துட்டு 1 இயர் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 9 கேம்ஸ் ஆர் 10 கேம்ஸ், அந்த 10 கேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே மந்தில் முடியாது. ஸோ மந்த் பை மந்த் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த சம்மர் வரைக்கும் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு அவ்வளோ நாள் என்னால் கமிட்டடாக இருக்க முடியுமாங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய டீம்ஸில் 20 பேர் இருப்பாங்க, சீசன் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் 11th இருக்காது. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருக்கணும், அந்த கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். எந்த டீமுக்கு நீங்கள் தேவையோ அந்த டீமுக்கு ஆடுங்க. ஸோ எந்த ஏதாவது டீம் கேட்பாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஸோ நீட் இருக்கிற டீமுக்கு ஆடுங்க. ஒரு டீமுக்கு தேவையில்லாமல் போய் உட்காந்துருக்காதிங்க. ஸோ சில டீமில் 25 பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஃபுல் சீசன் சான்ஸ் கிடைக்காததுக்கு நீங்கள் ஒரு லோயர் டிவிஷனில் ஒரு டீமில் போய் ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டீமுக்கு உங்களுக்கு தேவையோ, நீங்கள் எந்த டீமுக்கு தேவையோ அந்த டீமுக்கு ஆடு. எந்த டீம் கிட்டமே போயிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்க, இல்லை எந்த ஒரு கேப்டன்கிட்டேயோ ஒரு செக்ரட்டரிக்கிட்டேயோ எனக்கு சான்ஸ் கொடுங்க இந்த வருஷம் அப்படின்னு போய் நிற்காதுங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்கள் திறமையை நீங்கள் வெளில காமிச்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுல உங்களை தேடி சான்ஸ் வரும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஃபன்னுக்கு ஆடுறது கிடையாது, எல்லாருமே இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம் அப்படி தான் ஆடுறாங்க. ஸோ யாருமே வந்துட்டு ஒரு டீமை ரன் பண்ணுறப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. சேம் டைம் டீமை நம்ம எடுத்துகிட்டு போகணும், அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும் தான் எல்லாருமே திங்க் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு சான்ஸ் போய் கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் கேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வெளியில் போய் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடுங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது சென்னையில், எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கீப் ஸ்கோரிங் ஆர் கீப் டேக்கிங் விக்கெட்ஸ் ஆர் கீப் டூயிங் அ ஃபீல்டிங் பெட்டராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். நிறைய மேட்ச் ஆனீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறாங்க, வா என் டீமுக்கு ஆடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாத்த விடையும், ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸோ இப்போ ஒரு 6 o'clock ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 5:30 வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுங்க. 8 o'clock ப்ராக்டிஸ் முடியுதா, 8:00 ஒரு 8:30 வரைக்கும் ஒரு 30 minutes ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்காக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேம் டெவலப் ஆகும், உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சீசன். தேங்க்யூ.